ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வயநாடு ட்ரிப்போட டே 3. இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வயநாட்டில் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. டேயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, ஈவினிங் டைமில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. காலையில் ஒரு 7:30 போல் தான் எழுந்திரிச்சோம், எழுந்திரிச்சு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வர வரைக்கும் அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சீக்கிரம் கிளம்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்கு தான் லேட் ஆகிருச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு, சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நீ எந்த கார்ல வர்ற? அவங்க தான் உன்ன சேர்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. நான் உன்னையே சேர்த்துக்கிறேன், நீ ஏன் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக வரலாம். லக்கேஜ்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு அந்த ரெசார்ட்டில் வந்து வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே இறங்கி வந்தோம். ஆமாம், கீழே ஸ்ட்ரீம் வந்து அங்கே இருக்குண்ணே, அதான் ஸ்ட்ரீம் வியூன்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு போய் பாட்டு வந்துடுவோம். கொஞ்சம் பார்த்துருங்க, ராஜேஷ் கிச்சன் நடத்துறாங்க. இவங்க இதுல வந்து காசுல வயநாட்டுல ஒரு கீழே போறோம். எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ, அப்புறம் தனித்தனியாக ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு இருந்தோம். தாஜ்மஹால் இங்கேயா இருக்கு? அது என்ன தாஜ்மஹால்? வயநாடு போலாம். உன்னை எல்லாரும் பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சாங்க, பரவாயில்ல நீ கண்டுபிடிச்சிட்டப்பா, கண்டுபிடிச்சிட்ட. கப்புள்ஸ்ன்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா பக்கத்துலயும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், அதுக்குள்ளே டீ பசிக்குதுன்ட்டாங்க, அதனால டீ கடையை பார்த்து நிப்பாட்டி டீ ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்கா? ஆமாம், ஜில்லுன்னு இருக்கா, நல்லா இருக்கா. அடுத்து வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூக்கூடை லேக்கு. உள்ள போட்டிங் போகிறதுக்கு, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரிலாம் இருந்தது. இன்பா கண்ணாடிலாம் போட்டிருக்க, குட்டி மஷ்ரூம் அழகா இருக்குல்ல. போட்டிங் வந்து 7 பேர் போற மாதிரி ஒரு போட்டும், 4 பேர் போற மாதிரி ஒரு போட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் 7 பேர் போற போட் வந்து கிடைக்கல. அப்புறம் 2-4 பேர் போற மாதிரி, அதாவது பெடல் பண்ற மாதிரி போட் எடுத்துக்கிட்டோம். 1 வந்து 2 பேர் போற மாதிரி எடுத்துக்கிட்டோம். பெடல் பண்றது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும், பட் ஆனா கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். பாத்தி கால் வலிக்குது. ஆஹா, நீ ஓட்டிருக்கியாக்கோ? ஆஹா, கால் வலிக்குதுடா. பாத்தா பண்ணிரமா போயில உயிர் ஊக்கியோ. ஹாய் ஹாய் மாமா, எப்படி? ஆ, பலடா.
ஒரு போட்டில் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்போமான்னு தெரியல. மூணு போட்டில் போகவும் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்தது. பிள்ளைங்க மாங்காயை பார்த்ததும் எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு வாங்கி கொடுத்தோம். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்தோம், நல்லா இருக்குது அப்படின்னோடனே எல்லாருமே ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம். மாங்காய் பைனாப்பிள் எல்லாத்தையும் உப்பில் வந்து ஊற வச்சுருந்தாங்க, அது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நாங்களாம் இங்கே காரமாக சாப்பிட்டுருக்கோம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஜில்லுன் இருக்கா? ஓட்டிக்க முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம். எதிர்த்தாப்புலேயே வந்து பேர்ட்ஸ் பார்க் இருந்தது, அதுக்குள்ளே போயிட்டோம். தீ எவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு தடவை நம்மளோட கொய 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 கொயன் இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்போவும் பேர்ட்ஸ் வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து கூண்டுக்கு வெளியே இருந்து அதை வேடிக்கை பார்ப்போம். இந்த தடவை வந்து அதோட கூண்டுக்குள்ளேயே போய் அதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம், அதுக்கு ஃபீட் பண்ணோம். ராஜி நீ இந்த பக்கம் தனியாவா? அவன் பார் தலையில் கை வச்சுக்கிறான், கொத்திர போகுதுன்னு. போன ஜென்மத்தை நல்லா கொத்தி வாயிருப்பான் போல. பாரு கவிதெல்லாம் வந்துருச்சு, ஓண்டெல்லாம் வரல. இல்லை அது பாலாஜி கொடுத்தது. அப்படியா? இங்கே இங்கே மேலே ராஜி மேலே கை நிட்டு. ஏ போயிடுச்சு போ. நானும் ஃபுட்டை கொடுத்து கொடுத்து பார்த்தேன், எதுவுமே வரமாட்டேன்றச்சு. கடைசியாக ஒரு கிளி வந்து உட்காந்தது. பயப்படாமல் அப்படியே கொடுத்துட்டே இரு, கை அசைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அசைக்காமல் இருந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துருந்தது. கண்மணி கண்மணி இங்கே வா, கை நீட்டு அப்படியே. நீ கைய மாட்டி நிட்டுரா, அப்படி நிட்டுட்டே நீ, அப்படி நிட்டுட்டே. கண்மணிக்கு அவ கையில் வந்து உட்காந்து எடுத்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, பட் கை சின்னதாக இருக்கனாலே என்னமோ தெரில வந்து உட்காரவே இல்லை. ஆனால் ஃபுட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அடுத்தது என்ன? ஸ்னேக்கு கரை இங்கே பாரு, இங்கே இங்கே இருக்கு பாரு. போட்டோ எடுக்கலாமா? காசு கொடுத்தா வெளியே எடுத்து தருவாங்க, அவங்க கையில் வச்சு வாங்கலாம். போட்டோ எடுக்கலாமாடா, கையில் எடுத்து கொடுத்து போட்டோ எடுக்கலாமா? ராஜ்தி அதை எடுத்து கையில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை இல்லை உனக்கு? ஏய் இவன் கையில் கொடுத்து போட்டோ எடுங்கடா. டச் பண்ணாத, டச் பண்ணாத, கையெடு அது கடிச்சிரும். இங்க இவர் கோழி பாரு, பெரிய கோழி பாரு. இங்க வந்து பாரு கோழி எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அங்க பாரு கோழி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ராஜதி ராஜதி இந்த வந்து இந்த கோழியை பாரு, பாரு எப்படி சுற்றுலாம் போட்டுருக்கு. பெரிய நாய்க்கோழி, குட்டி கோழி.
இது பாரு புலி பாரு, குட்டி புலி. பேர்ட்ஸ் பார்க்கில் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பசி வந்துருச்சு, அதனால் அந்த பிளேஸ் போயிட்டு அது பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கோம். ட்ரிப்பில் நான் வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் அதிகம் இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், என்ன ஃபைபர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நைஸ் நைஸ் சூப்பர். மதிய லஞ்சை முடிச்சுட்டு நாங்க பார்க்க வந்திருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பனசுரா சாகர் டேம் தான். இந்த டேம் ஏசியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் டேமு. டேமில் என்ட்ரன்ஸில் இருந்து மேலே போகிறதுக்கு அவங்களே வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேனுக்கு தனியாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நடந்தும் போகலாம், ஆல்ரெடி எல்லாருமே டயர்டாக இருந்ததுனால நடக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை, அதனால் வேன் ஏறிட்டோம். சுத்தி சுத்தி உன் மேல தான் படுது பாத்தியா? நம்ம குரூப் மட்டும்டா. டேம் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தான் இருந்தது. இங்கே டேமை மட்டும் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இங்கேயும் போட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தானே போட்டிங் போனோம் அப்படின்னே, இல்லை இங்கே ஸ்பீட் போட்டிங் இருக்குது அப்படின்னாங்க. சரி வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கரெக்டாக 3 மணிக்கு டேமுக்கு ரீச் ஆனோம். மதிய லஞ்சை முடிச்சுட்டு மேலே வரும்போது 4 மணி ஆகிடுச்சு, 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் கடைசியாக டிக்கெட் எடுத்தோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அப்புறம் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ டிக்கெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செமையா இருக்குல்ல, என்னமோ கல்யாணத்துல பந்தியில உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க எல்லாம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க, பந்தியில உட்கார்ந்துருக்க மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க. நாங்கள் 4 பேர் பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வந்துடலாம், நீங்கள் 4 பேர் பையனை கூட்டு போயிட்டு வந்துடுங்க. கண்மணி போ. அம்மா மடியில் உட்காந்துக்கா. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. ஸ்பீடாக போனாங்க, ஒரு 20 நிமிஷம் அந்த டேமில் சுற்றிருப்போம். கண்மணி நீ நீ பயப்படவே இல்லையா? கண்மணி நீ பயப்படலடா, சூப்பர்ரா. Thrilling and
எப்படி இருந்துச்சு? பயந்துட்டானா? எப்படி எப்படி தண்ணி ஃபுல்லா மூஞ்சி அடிச்சுட்டா? தண்ணி மூஞ்சி அடிச்சுட்டா? ஸ்பீட் போட் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப அந்தே வேன்ல வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வரும்போது பாலா மகே இந்த காரை பார்த்தது இதுல ட்ரைடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுல உட்கார வச்சோம். அவன் அதை விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். காக்கா வாங்கி தரேன், அவ்வளவு பெரிய கார் இருக்கடா, இப்பதான் 20 லட்சம் போட்டு கார் வாங்கிருக்காங்க. நீ சின்ன கார் போய் கேக்குற. அப்பா காப்பா, 20 லட்சம் கார் எல்லாம் வேணாம், அந்த 20,000 கார் வாங்கிட்டு 5,000 தானா? ஏய் உன் வாங்கி கொடுத்துறா. எப்படியோ இன்பாவை சமாளிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. வர வழியில அப்படியே ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடு மாட்டுக்கு தான் தெரியுதா? வீட்டுலதான் பாப்பா தங்குவோம். இன்றைக்கி தங்க போகிற இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பூலை பார்த்ததுமே இறங்கலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூல் பார்த்ததும் டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மாமா இறங்கட்டும். பாப்பா இருத்தங்க இருத்தங்க. நீ வா உள்ளே, உள்ளே இறங்க வா. நீ அவளுக்கு கூடுறா, சின்னதுக்கு கூடுறா. ராஜி குதி ஜம்பு. அவ புடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம். அவ உள்ள இறங்கி அவ்வளோதான், சூப்பரா இருக்கா? அப்பா வரட்டா? உனதான் நீச்சல் தெரியும்ல, பொண்ணி அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரணும். போயிட்டோம். வழிவிடு வழிவிடு. ஆ ஆ சொர்க்கடி, ஆ சொர்க்கு தொட்டு ரிட்டன் வரணும். ஆ அப்படியே ரிட்டன் 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 அப்படியே ரிட்டன் வா. ஆடி அடிண்டா கொஞ்சம், அவ்வளோதான் அவ்வளோதான். ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஆட்டம் போட்டு நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட்டு விட்டாங்க. பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். கேம்ப் ஃபயரை போட்டு விட்டு லைட்டாக ஒரு டான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுல தான் நமக்கு ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்தோம். பிள்ளைங்க தான் வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற பாட்டை போட்டு விட்டுட்டு டான்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. No,
இவங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. இன்பா சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதும் வந்து நானும் ஆடுறேன் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தான். வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஆடிட்டு இருந்தேன். வேகமா என் கையை தட்டி விட்டு அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டு வந்துட்டு ஆடுறான். கட்டையில நல்லா எரியற வரைக்கும் உட்காந்துருந்தோம். டின்னர் வரவும் டின்னர் சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.